அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் எவ்ரிவன், நான் உங்க ரோஷி. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? வி ஆல் ஆர் டூயிங் குட். இன்னைக்கு வந்துட்டு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஹஜ் பெருநாள் விளாக். நான் சேனலை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எந்த ஒரு ஃபெஸ்டிவல் வ்ளாகுமே உங்கள் கூட ஷேர் பண்ணவே இல்லை. பட் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக உங்கள் கூட இந்த ஃபெஸ்டிவல் வ்ளாகை வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஹஜ் பெருநாளைக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்துட்டு அரஃபா நோன்பு வைப்பாங்க. ஸோ நானும் என்னோட ஹபியுமே வந்து இன்றைக்கி நோன்பு வச்சுருந்தோம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நோன்பு திறக்கிற டைம் வரவுமே நான் வந்து அதுக்காக வேண்டி ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி நோன்பு திறக்கிறதுக்காக வேண்டி நான் எந்த ஒரு ஸ்பெஷலான ஃபுட்டுமே வந்து ரெடி பண்ணலை. பட் கடையில் வந்து ஒன்றாண்டு சோட்டீஸ் வாங்கியிருந்தேன், கூடவே வாட்டர்மெலன் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெண்ட கோகனட் ஜூஸ் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். இவ்வளவு தான் இன்றைக்கி நோன்பு திறக்கிறதுக்குரிய ஏற்பாடு. நோன்பெல்லாம் திறந்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டு வேலைகள் வந்து நிறையவே இருந்துச்சு. ஸோ அதுகள் எல்லாத்தையுமே முடிச்ச பிறகு அதுக்கப்புறமா ஈடுக்குரிய ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அயன் பண்ணி வச்சுட்டு ஃபைனலாக நான் இப்போ வந்து மெஹந்தி போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஈடுக்கு வந்துட்டு ரொம்பவுமே சிம்பிளான மெஹந்தி டிசைன் தான் போட்டிக்கிறேன். இப்போ வந்துட்டு டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக 12:30 ஆகுது. டின்னருக்கு வந்து நான் எதுவுமே சமைக்கலை. ஹபி வந்து கடையில் இருந்து முட்டை ரொட்டி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை தான் நாங்கள் ரெண்டு பேருமே சாப்பிட்டோம். சாப்பிட்டு மெஹந்தியெல்லாம் போட்டு முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் தூங்குறதுக்காக போயாச்சு. பெருநாள் அன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சதுமே நான் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் செய்யலான்னு சொல்லி டைரெக்டாக கிச்சனுக்கே வந்துட்டேன். யூஸ்வலாகவே எங்கள் ஊர் சைடில் வந்து பெருநாள் அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து இறைச்சிக்கறியும் புட்டுமாக தான் இருக்கும். ஸோ நானும் வந்துட்டு இன்றைக்கி எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக புட்டும் இறைச்சி பால் கறியும் தான் ரெடி பண்ணிக்கொள்ள போகிறேன். இப்போ வந்துட்டு நான் புட்டு வைக்கிறதுக்காக வேண்டி மாவு குழச்சி கொள்ள போகிறேன். எப்போவுமே நாங்கள் மாவு குழைக்கும் போது சுடு தண்ணியில் வந்து குழச்சிட்டோம்னு சொன்னால் எங்களோட புட்டு வந்து ரொம்பவுமே சாஃப்டாக அது கூட ரொம்பவும் டேஸ்ட்டாக வந்து கிடைக்கும். அப்படி இல்லாமல் நாங்கள் நார்மலான வாட்டர் யூஸ் பண்ணி புட்டுக்கு மாவு குழைச்சோம்னு சொன்னால் எங்களோட புட்டு வந்து அவ்வளோவா சாஃப்டாக வராது. புட்டு வைக்கிறதுக்கு தேவையான மாவெல்லாம் குழச்சி ரெடி பண்ண பிறகு நான் இப்போ இறைச்சி வந்து நேற்றே கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து இப்போ ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துகிட்டு டீஃப்ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். என்னோடய ஹாபிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இறைச்சிக்கு பால் கறி இருந்தால் தான் அவர் வந்து புட்டு சாப்பிடுவார். ஸோ அதனால தான் நான் இறைச்சி பால் கறி ரெடி பண்ணி கொள்ள போகிறேன். டீஃப்ரோஸ்ட் பண்ணி எடுத்த இறைச்சி வந்து ஒரு சட்டையில் சேர்த்து அது கூடவே வந்து ஒரு வெங்காயம், ரெண்டு உருளைக்கிழங்கு, ரெண்டு தக்காளி, 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்கிறேன். கூடவே 7 காஞ்சி மிளகாய், அதுக்கப்புறமா சின்ன துண்டு வெங்காயம் சேர்த்து அரைச்சிக்கிற பேஸ்ட்டையுமே சேர்த்துக்கொள்கிறேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். நான் பிளெண்டர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதை வந்து அலசி இது கூட சேர்த்திக்கிறேன். ஃபைனலாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கொள்ளலாம். இறைச்சி நல்லா வேகும் வரைக்கும் நாங்கள் ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுக்கொள்ளலாம். அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுபக தொழுகைக்குரிய அதான் கேட்கவுமே நான் வந்து சுபக தொழுதுட்டு வந்து அதுக்கப்புறமா மிச்சம் மீக்கிற வேலைகளை செய்து கொள்ளலாம்னு சொல்லி சுபக தொழுதுட்டுகிறேன். சுபக தொழுகையெல்லாம் தொழுது முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து புட்டை வைக்க போகிறேன். நான் இன்றைக்கி ரைஸ் குக்கர் யூஸ் பண்ணி தான் புட்டை வச்சு கொள்ள போகிறேன். இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு வந்துட்டு இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தட் தான். ஸ்ரீலங்காவில் வந்துட்டு இப்போ கூட கேஸ் வந்து தட்டுப்பாடாக தான் இருக்குது. ஸோ அதனால் கேஸ் பிரச்சனை இருக்கிறவங்க வந்து இது மாதிரி ரைஸ் குக்கர் யூஸ் பண்ணி புட்டை வச்சு கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நேரத்துலேயே அதிக குவான்டிட்டியான புட்டு வந்து நாங்கள் ரெடி பண்ணி கொள்ளலாம். குழல் புட்டு சாப்பிடணும்னு சொல்லி ஆசைப்படுறவங்களுக்கு இந்த மெத்தட் வந்து அவ்வளோவா செட் ஆகாது. எல்லா ரைஸ் குக்கர்லேயுமே ஸ்டீம் பண்ணுறதுக்குன்னு சொல்லி இது மாதிரி ஒரு தட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மாதிரி வாழை இல்லை, அப்படி இல்லைன்னா ஒரு துணியை வந்து பரத்தி விட்டுட்டு அதுக்கு மேலே புட்டுக்கு குழச்சிக்கிற மாவு தேங்காய் பண்ணி நீங்கள் மாறி மாறி லேயராக அடுக்கிக் கொள்ளுங்கள். அதுக்கப்புறமா இதுக்கு ஆவி வெளியாகாமல் வைக்கிறதுக்கு ஒரு கிளாத் வச்சு இது மாதிரி சுற்றி விட்டுட்டு நீங்கள் ரைஸ் குக்கருக்கு மேலே வச்சு விட்டுட்டீங்கன்னு சொன்னால் ஒரு 10 மினிட்ஸுக்குள்ளேயே இந்த புட்டு வந்து ரொம்பவுமே சூப்பராக ரெடி ஆகிடும். இது வந்துட்டு எந்த ஒரு புது மெத்தடுமே இல்லை, நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு மெத்தடாக தான் இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம், அவங்களுக்காக வேண்டி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணி இருக்கிறேன்.
இது மாதிரியான ஹரிபரியான டைமில் வந்து நீங்களும் ரைஸ் குக்கர் யூஸ் பண்ணி புட்டா வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்பவுமே டைம் சேவிங்காக இருக்கும். இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வேக வச்சிருந்த கறி வந்து நல்லாவே வெந்திருந்துச்சு. இது கூடவே கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஊற்றி விட்டோம்னு சொன்னால் எங்களோட இறைச்சி பால் கறி வந்து ரெடி ஆகிடும். ஹஜ்ஜு பெருநாள் வந்து ஒரு தியாக திருநாள்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஹஜ்ஜு பெருநாளாண்டு மார்னிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாமல் பள்ளிக்கு போய் தொழுதுட்டு வந்த பிறகு தான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட வேணும். ஸோ பெருநாள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்ச பிறகு என்னோட ஈ ட்ரெஸ்ஸை வந்து போட்டு ரெடி ஆகிட்டு நான் பள்ளிக்கு தொலை போய் கொண்டிருக்கிறேன். கேர்ள்ஸுக்கு தனியாகவும் பாய்ஸுக்கு தனியாகவும் தான் தொலைவிப்பாங்க. ஸோ கேர்ள்ஸுக்கான தொழுக டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்னிங் 6:30 அபி வந்து என்னை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறமா அவங்க ஒரு 7:30 மாதிரி அவங்களுக்கு தொழுக நடக்கும். அப்போ வந்து அவங்க தொலை போயிட்டு வருவாங்க. لا اله الا الله الله தொழுதுட்டு வந்த பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா ஹபிக்கான Dress எல்லாம் எடுத்து வச்சிருந்தேன். சோ அவங்க வந்து அதை போட்டு ரெடி ஆயிட்டு இப்ப பள்ளிக்கு போய் கொண்டிருக்காங்க. ஹபி வந்து பெருநாள் தொழுகையெல்லாம் முடிச்ச பிறகு பயானெல்லாம் கேட்டுட்டு வந்துட்டு ஒரு 9:00 மாதிரி தான் வீட்டை வந்திருந்தாங்க. அவங்க வந்ததுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ரெண்டு பேருமே சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நானும் என்னோட ஹபியும் வீட்டில் இருக்கிறனால மேக்ஸிமம் வந்துட்டு நாங்கள் சஹனில் தான் சாப்பிடுவோம். இது மாதிரியான விசேஷமான நாட்களில் வந்து ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்து சஹனில் சாப்பிடும்போது அது எங்களோட குடும்பத்தில் வந்து நல்ல ஒரு பரக்கத்தை உண்டாக்கும். ஸோ நானும் என்னோட ஹபியும் மட்டும்தான் எங்களோட வீட்டில் இருக்கிறதால நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சஹனில் சாப்பிடுவோம். இன்றைய நாள் டெசர்ட்டுக்கு வந்து நான் பஸ்போஸாக ரெடி பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு ஒரு ஈஜிப்டியன் டெசர்ட். இதோட ரெசிபி வந்து கண்டிப்பாக இன்னொரு நாள் நான் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டெசர்ட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் குர்பான் கொடுக்குற வேலை இருந்துச்சு. அதுக்காக வேண்டி ஹபி வந்து அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹபியும் அவங்களோட 4 ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சேர்ந்து தான் இந்த குர்பான் கொடுக்குறாங்க. இன்ஷா அல்லாஹ் இனி வார பெருநாட்களில் வந்து நாங்கள் தனியாக குர்பான் கொடுக்குறதுக்கு எங்களுக்கு அல்லாஹ் வந்து உதவி செய்யணும். அதுக்காக வேண்டி நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே வந்து எங்களுக்காக துவா செய்து கொள்ளுங்கள். ஹபி வந்து அவங்களோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா நான் வந்து கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன். மார்னிங் வந்து ஏர்லி ஆளுமனத்தால் எனக்கு ரொம்பவுமே தூக்கம் வந்துருச்சு. அதனால் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறமா லஞ்ச் ரெடி பண்ணலான்னு சொல்லி தூங்க போயிட்டேன். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்துட்டு நான் பீஃப் பிரியாணி தான் ரெடி பண்ண போகிறேன். பீஃப் பிரியாணி செய்கிறதுக்காக வேண்டி 1/2 கிலோக்கு கொஞ்சம் கூடவாக பீஃப் எடுத்திருந்தேன். அதில் வந்துட்டு ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு, அது கூடவே 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு தனிமிளகாய் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா, 1 டேபிள்ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டுட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/2 லெமனை வந்து இதில் புழிஞ்சு விட்டு மறுபடியும் இது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு உரமாக எடுத்து வச்சுக்கொள்ள போகிறேன். என்னோடய சேனலை கண்டினியூஸாக பார்த்துட்டு எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து எந்த ஒரு ரைஸையுமே நான் ரைஸ் குக்கர் யூஸ் பண்ணி தான் குக் பண்ணுவேன். ஆஸ் யூஷுவல் இன்றைக்குமே நான் பீஃப் பிரியாணியாக ரைஸ் குக்கரில் தான் குக் பண்ண போகிறேன். இதுக்காக வேண்டி ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கொள்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகினதுமே இதில் வந்து நாங்கள் எடுத்து வச்சுக்கிற ஹால் ஸ்பைசஸை வந்து சேர்த்துக்கொள்ளலாம். இதில் வந்துட்டு ஒரு 3 ஏலக்காய், 3 கராம்பு, 4 துண்டு பட்டை, 2 பிரியாணி இலை, 1 சாதிக்காய், அதுக்கப்புறமா 1 சாதிக்கோசம், அது கூடவே 1 அன்னாசிப்பூ சேர்த்துக்கொள்கிறேன். இது கூடவே 1 கைப்பிடி அளவு புதினா, 2-3 துண்டு ரம்பை இலை, 3 கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையுமே சேர்த்து விட்டுட்டு நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கொள்ள போகிறேன். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்ட பிறகு ஒரு 5 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் 3 ஸ்லைசஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதை வந்து அதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கொள்ள வேணும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு 2 பச்சை மிளகாயை நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி கொள்ள போகிறேன். ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கொள்கிறேன்.
ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகும் வரை நல்லா வதக்கி விட்டு கொள்ள வேணும். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட பச்சை வாசனை எல்லாமே போயிருச்சு. இது கூடவே கட் பண்ணி வச்சுக்கிற ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கொள்றேன். தக்காளியை சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் மாதிரி நல்லா வதக்கி விட்ட பிறகு நாங்கள் இப்போ எங்கள் பிரியாணிக்கு தேவையான மசாலாஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கொள்ளலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் ஹோம்மேட் பிரியாணி மசாலா, கூடவே ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள். இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்ட பிறகு நாங்கள் சேர்த்திக்கிற மசாலா தூளோட பச்சை வாசனை போகும் வரை நல்லா வதக்கி விட வேணும். தக்காளி வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகி சேர்த்திக்கிற மசாலா தூளோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நல்லா வந்து தக்காளியோட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுக்கொள்ளலாம். இந்த அளவுக்கு தக்காளி ஸ்மாஷ் ஆகி நல்லா வதங்கின பிறகு இது கூடவே ஒரு பாதி லெமனை வந்து புளிஞ்சு விட்டுக்கொள்ளலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கொள்ள வேணும். பட் எனக்கிட்ட வந்து எனக்கு தயிர் இல்லை, அதனால நான் தயிருக்கு பதிலாக லெமன் சேர்த்திக்கிறேன். இது கூடவே நாங்கள் மேரினேட் பண்ணி வச்சுருந்த பீஃபை சேர்த்துக்கொள்ளலாம். அது கூடவே ஒரு 3-4 உருளைக்கிழங்கு வந்து இது மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். நாங்கள் சேர்த்திக்கிற உருளைக்கிழங்கு அதுக்கப்புறமா இறைச்சி கூட வந்து மசாலா நல்லா கோட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கொள்ளலாம். கொஞ்சம் நேரம் கழித்து நாங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இது மாதிரி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருந்துச்சு. ஸோ இதை வந்து மறுபடியும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளலாம். நாங்கள் சேர்த்திக்கிற பீஃப் வந்துட்டு ஒரு 50% அளவு குக் ஆகின பிறகு நாங்கள் இதில் வந்து தேங்காய் பால் அண்ட் தண்ணி சேர்த்துக்கொள்ளலாம். நான் இன்றைக்கி பிரியாணி சமைக்கிறதுக்காக வேண்டி 1/2 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்திருந்தேன். ஸோ இது வந்து ரைஸ் குக்கர் கப்பால் 4 கப் அளவு வந்துருந்துச்சுது. ஸோ 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவு தண்ணி படி 4 கப் அரிசிக்கு வந்துட்டு 6 கப் அளவு தண்ணியும் தேங்காய் பாலும் மிக்ஸ் பண்ணி சேர்த்திக்கிறேன். இது கூடவே ஒரு சீசனிங் கியூப் சேர்த்துக்கொள்கிறேன். சீசனிங் கியூப் சேர்க்கறது முற்றிலுமே ஆப்ஷனல் தான், நீங்கள் விரும்பினா சேர்க்கலாம், விருப்பம் இல்லைன்னு சொன்னால் அதை ஸ்கிப் பண்ணி கொள்ளிடணும். இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. உப்பு போதாமல் இருந்தால் வந்து நீங்கள் மேலதிகமாக உப்பு சேர்த்துக்கொள்ளலாம். இந்த ஸ்டேஜில் செக் பண்ணி பார்க்கும்போது உப்பு வந்து சுள்ளல் இருந்தால் தான் பிரியாணிக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும். அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. இது மாதிரி கொதி வர ஆரம்பித்ததுமே நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நாங்கள் ஆல்ரெடி வாஷ் பண்ணி ஊற விட்டுருந்த பாஸ்மதி ரைஸை வந்து தண்ணியை வடிச்சுட்டு சேர்த்துக்கொள்ளலாம். அரிசி எல்லாத்தையுமே ஃபுல்லாக சேர்த்து விட்ட பிறகு அரிசி உடையாத மாதிரி லைட்டாக இதை கலந்து விட்டு கொள்ளுங்கள். இது மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுக்கொள்ளலாம். இப்போ வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தண்ணி எல்லாமே வற்றி அரிசிக்கு மட்டமாக தண்ணி வந்துருச்சு. ஸோ இதை வந்துட்டு அரிசி உடையாத மாதிரி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளலாம். பிரியாணி ஃபுல்லாக ரெடியாகி வரும் வரை இதை வந்து ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுக்கொள்ளலாம். இப்போ வந்துட்டு நாங்கள் பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக வந்து புதினா சட்னி செய்து கொள்ள போகிறோம். இதுக்காக வேண்டி ஒரு பிளெண்டர் ஜக்குலுக்கு 1.5 கைப்பிடி அளவு துருவியல் தேங்காய், 1 கைப்பிடி அளவு புதினா இலை, அது கூடவே 2 வெள்ளைப்பூடு, 1 துண்டு இஞ்சி, கூடவே 2 பச்சை மிளகாயை இது மாதிரி உடைச்சி சேர்த்துக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு தடவை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். அதுக்கப்புறமா இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மறுபடியும் நல்லா ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போது எங்களோட புதினா சட்னி வந்து ரொம்பவுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி அரைச்செடுத்த பிறகு இது கூடவே கொஞ்சமாக தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுங்க. எங்கள்கிட்ட இன்றைக்கி தயிர் இல்லை, அதனால் நான் தயிர் சேர்த்துக்கொள்ளலை. 15 மினிட்ஸ் கழித்து நாங்கள் பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பிரியாணி ரொம்பவுமே சூப்பராக ரெடியாக இருந்துச்சுது. ஸோ இதை வந்துட்டு நாங்கள் இப்போ தம் உடைச்சி கொள்ளலாம்.
வீட்டில் பார்த்துட்டீங்கிறவங்க இதுதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற நியூ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிற ஃபஸ்ட் ஈட் பிளாக் இதுன்றதுனால இது எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஹபிக்கு வந்து கால் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்களுமே வந்துட்டு லஞ்ச் சாப்பிட்றதுக்காக வேண்டி வீட்டை வந்திருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவுமே சிம்பிளான லஞ்ச் தான். பீஃப் பிரியாணி, அது கூடவே புதினா சட்னி, கூடவே பார்த்தீங்கன்னா பீஃப் ஃப்ரை வந்து நான் பண்ணியிருந்தேன். ஸோ வாழை இலையில் பீஃப் பிரியாணியை சர்வ் பண்ணிவிட்டு நானும் என்னோடய ஹபியும் வந்து சேர்ந்து தான் சாப்பிட போகிறோம். லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடித்த பிறகு கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஈவினிங் போல் என்னோடய ஃபேமிலி, அதுக்கப்புறமா என்னோடய ஹஸ்பண்டோட ஃபேமிலி எல்லாரோட வீட்டுக்குமே வந்து போயிருந்தோம். அங்கே வந்துட்டு நிறைய சின்ன பசங்க இருந்தாங்க. ஸோ அங்கே எல்லாருக்குமே வந்து பெருநாள் சொல்லி கொடுத்த பிறகு அதுக்கப்புறமா நாங்கள் கிண்ணியாக பீச்சுக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமா நைட் வந்து வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். எங்களோட ஹஜ் பெருநாள் செலிப்ரேஷன் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த விலாக் வந்துட்டு உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அது கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்துட்டீங்கிற உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றி. இது மாதிரியான இன்னமொரு ப்ளாகில் அல்லது ரெசிபி வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். அண்டில் தென் டேக் கேர், பை பை.